வணக்கம். நம்ம பாரம்பரிய பொக்கிஷங்கள்ங்கிற சேனலில் இன்றைக்கி வந்து வீட்டிலேயே எப்படி பன்னீர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம என்ன பால் யூஸ் பண்ணுறோமோ அந்த பாலை பேஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி பன்னீர் பண்ண போகிறோம். பொதுவாக வந்து பன்னீருக்கு வந்து லெமன் இல்லாட்டினா வினிகர் யூஸ் பண்ணி தான் நம்ம பன்னீர் வந்து பண்ணுவோம். ஆனால் இது வந்து அது ரெண்டும் இல்லாமல் வேறு புதுசாக நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம இந்த பன்னீர் நம்ம ரெடி பண்ண போகிறோம். வந்து கடையில் வாங்கக்கூடிய அந்த அதே மாதிரி தான் நமக்கு வரும். எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இது வந்து எப்படி செய்யலாம், இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத நம்ம அதுக்கு என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு லிட்டர் பால், ஒரு லிட்டர் நான் ஆவின் கிரீன் கலர் பேக்கெட் பால் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தயிர், தயிர் வந்து ஒரு 4 ஸ்பூன், இந்த அளவுக்கு ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கணும். இப்போ இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதை வந்து நான் அடுப்பில் வச்சுருக்கேன். அடுப்பில் வச்சு நல்லா பொங்குற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த தயிர் ஆட் பண்ணலாம். பொதுவாக நம்ம வந்து பன்னீர் பண்ணுறதுக்கு லெமன் ஜூஸ் இல்லாட்டினா வினிகர் அந்த ரெண்டும் நம்ம யூஸ் பண்ணிப்போம். இப்போ வந்து லெமன் இல்லாட்டினா நம்ம என்ன செய்கிறது, அதுக்கு பதிலாக தான் நம்ம வந்து இன்றைக்கி தயிர் இதில் சேர்த்து நம்ம எப்படி பன்னீர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இது நல்லா காஞ்சு நல்லா பொங்கி வரட்டும். பொங்கி வர ஸ்டேஜில் வந்து நம்ம தயிர் விட்டுக்கணும். இப்போ தயிர் வந்து நான் 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நம்ம விட்டு கலந்ததுக்கப்புறமா சப்போஸ் மறுபடியும் நமக்கு வேணுங்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக பன்னீர் வரணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நல்லா வந்து ஃபுல் க்ரீம் மில்க் அந்த மாதிரி உள்ளதை நம்ம வாங்கினோம்னா, அதை ஃபுல் ஃபேட் இருக்கக்கூடிய மில்க் வாங்கினோம்னா அதில் பண்ணக்கூடிய பன்னீர் வந்து இதை விட இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி பசும்பால் கிடச்சா கூட நம்ம பசும்பாலில் செய்யலாம், இல்லாட்டினா எரும பால் கிடச்சதுன்னா எரும பாலில் செய்யலாம். அந்த அதுலேயுமே உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் பன்னீர். ஆனால் நம்ம என்ன வந்து இருக்கிறதுல நம்ம எப்படி பன்னீர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இன்றைக்கி பண்ணுறோம். இப்போ இந்த இது வந்து ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி ஒரு கீழே பேஸ் பாத்திரம் வச்சுக்கிட்டு வடிதட்டில் மேலே வந்து ஒரு துணியை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம பன்னீர் ரெடி ஆயிடுச்சுன்னா அதை வந்து இதில் ஃபில்ட்ரு பண்ணணும். ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக இதை நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். பால் நல்லா காஞ்சு பொங்குற ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ வந்து அடுப்பை சிம் பண்ணிவிட்டு தயிரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்க்கணும். ஒரு 2 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதை மெதுவாக நம்ம கலரிட்டே வந்தோம்னா சரியாக நம்ம விட்டது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். கைவிடாமல் கல்லறிட்டே வந்தோம்னா அது வந்து சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி அப்படியே தெரிய ஆரம்பிச்சு. இப்போ முன்னே விட்டதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னாலே கொஞ்சம் நிறைய தெரிஞ்சிட்டு வந்துருக்கு. இப்போ நம்ம போட்டது வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் வந்து தண்ணி தனியாக நம்மளோட பன்னீர் தனியாக பிரிஞ்சிருச்சு. இதில் நம்ம வந்து தயிர் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம லெமன் இல்லாட்டினாலுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தயிரை வச்சே நம்ம வந்து பன்னீர் செய்யலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணிடலாம். இது ரொம்ப சூடாக இருக்கும். இதை வேறு பாத்திரத்தில் இந்த தண்ணியை மாற்றிடலாம். மாற்றிட்டு இதில் வந்து நம்ம தயிர் விட்டுருக்கிறதுனால இந்த தயிரோட ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்கு இதில் கொஞ்சமாக நம்ம பச்சை தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை வாஷ் பண்ணிடணும். கரண்டி வச்சே பண்ணுங்க, ஏன்னா இது வந்து சூடாக இருக்கும். லைட்டாக அப்படி கிளறி விட்டுக்கிட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும்.
இது ரொம்ப ஈஸி. இது செய்கிறதுக்கு வந்து இந்த பால் காஞ்சு பொங்குற நேரத்துக்குரிய வேலை தான். அதுக்கப்புறமா நமக்கு அடுப்பில் வேலையே கிடையாது. அதிகபட்சம் அடுப்பில் வந்து இந்த பால் பொங்குற நேரம் ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா 5 மினிட்ஸில் வந்து நம்மளோட 1 லிட்டர் பால் வந்து பொங்கிடும், அவ்வளோதான். அதுக்கப்புறமா நம்ம தயிர் விட்டோம்னா அது ஒரு நிமிஷம் அல்லது 2 நிமிஷத்தில் தெரிஞ்சிடும். தயிர் விடும்போது நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு பண்ணினோம்னா சரியாக இருக்கும். ஸோ 5 மினிட்ஸ் தான் நமக்கு அடுப்பில் வேலை. அதுக்கப்புறமா இதை வந்து இந்த ப்ராசஸ் தான் நமக்கு. இது எல்லாத்தையும் நல்லா இதில் வந்து வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஒரு முடிச்சு மாதிரி சுற்றி வர பிடிச்சிட்டு இதில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் நல்லா எக்ஸ்ட்ராவாக உள்ள தண்ணி எல்லாம் நல்லா ஒட்ட நல்லா சுற்றி சுற்றி இதை அமைக்கணும்னா இதில் உள்ள தண்ணி எல்லாமே போயிடும். இப்போ அவ்வளோக்கவ்வளோ நம்ம கையால் பிழிய முடியுமோ அவ்வளோக்கவ்வளோ கையை சுற்றி இந்த தண்ணியை நம்ம வடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணும்னா, இப்போ இதை வந்து ஒரு சின்னதாக ஒரு கயிறை வச்சு கட்டிட்டு எதையாவது தொங்க விடுற மாதிரி, இப்போ நம்மளோட குழாயிலையோ இல்லாட்டினா ஏதாவது ஒரு ஆணி இருந்ததுன்னா எதுலேயோ ஒரு இடத்துல இதை ஒரு 15 மினிட்ஸ் தொங்க விட்டோம்னா கொஞ்சம் இந்த பால் வந்து அப்படியே நமக்கு வந்து செட் ஆகிடும். அதுவும் தவிர எக்ஸஸ் உள்ள வாட்டர் எல்லாமே வந்து நமக்கு வந்து வெளியில் வந்துடும். அதுவும் தவிர ரொம்ப தண்ணி ஒட்ட புழியணுங்கிற அவசியம் கிடையாது. இதில் வந்து லேசாக தண்ணி இருந்தால் தான் நம்மளோட பன்னீர் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். மொத்த தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நம்மளால் கையில் முடிஞ்ச அளவுக்கு இதை நம்ம பிழிஞ்சாச்சு. அதுக்கப்புறமா இதை சின்னதாக கட்டி ஒரு 10 நிமிஷம் இதை வந்து நம்ம தொங்க விடலாம். அதுக்கப்புறமா நம்ம எப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு ஒரு பால் மாதிரி நமக்கு இது கிடச்சிருச்சு. இது வந்து நமக்கு பன்னீர் ஷேப்புக்கு வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும், இந்த இது இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வச்சுட்டு இந்த துணியவே நல்லா இந்த பக்கம் வந்து அதுலேயே நம்ம அடிச்சுட்டு நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா நமக்கு அந்த கட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஷேப் கிடைக்கும். இல்லாட்டினா நம்ம அந்த பால் மாதிரியே நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம வச்சுருந்தோம்னா நமக்கு பீஸ் போடுறதுக்கு வந்து அது நமக்கு கரெக்டாக இருக்காது. அதனால் இந்த நம்ம இந்த துணியிலே வந்து நமக்கு ஷேப்புக்கு தகுந்து அதை மடிச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன செய்யணும், அது ஒரு வெயிட் வைக்கணும். வெயிட் வச்சால் தான் வந்து அது செட் ஆகும். இல்லாட்டினா நம்ம இதை இப்போவே எடுத்து நம்ம கட் பண்ணோம்னா அது ஒரு மாதிரி ஷேப் இல்லாமல் உதிர உதிராக வந்துடும். அதனால் நம்ம என்ன செய்யணும், இதே மாதிரி ஒரு வடிகட்டில் கரெக்டாக உங்களுக்கு இந்த வடிகட்டில் இதை நம்ம வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம வெயிட் வைக்கணும். வெயிட் வைக்கிறதுக்கு ஒரு பேஸ்க்கு வந்து இதுக்கு உள்ளே செட் ஆகிற மாதிரி, அதாவது இந்த தட்டு வந்து அதை டச் ஆகணும் அந்த மாதிரி ஒரு தட்டு வச்சுட்டு இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வெயிட்டான ஒரு இதை வந்து இது மேலே வைக்கணும். இது வந்து வச்சோம்னா இந்த ப்ரெஷரில் என்ன ஆகும், அந்த நம்மளோட பன்னீர் வந்து நல்லா செட் ஆகிடும். ஸோ நம்ம வந்து பீஸ் போடுறதுக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் இது செய்கிறோம். இது வந்து 1/2 ஹவர் இருந்தால் போகிறோம், ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம். ஏன்னா ரொம்ப நேரம் இருந்ததுன்னா அதில் உள்ள இன்னும் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா அந்த தண்ணியும் போய் அதில் மாய்ச்சரே இல்லாமல் ட்ரை ஆகிடும். அதனால் ஒரு 1/2 ஹவர் கரெக்டாக 1/2 ஹவர் வச்சா போகிறோம். 1/2 ஹவருக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம வெயிட் வச்சு 1/2 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ வந்து நல்லா ஃப்ளாட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு வந்து கியூப்பாக வேணுங்கிறதுனால இந்த கார்னர்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதை வந்து நம்ம வேறு இதுக்கு நம்ம மேலே தூவுறதுக்கு வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கார்னர்லாம் எடுத்துட்டு இதை வந்து நம்ம பீஸ் போட்டோம். சைஸ்க்கு
பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடவும் நல்லாயிருக்கும். நம்ம வந்து குருமா அதுக்கெலாம் வந்து நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து வெயிட் வச்சதுனால நமக்கு வந்து அந்த ஸ்கொயர் வந்து அப்படியே நமக்கு இருக்குது, உதுராமல் நமக்கு இருக்குது. ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம இதுக்கு வந்து லெமன் இருந்தால் தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நம்ம வீட்டில் எப்போவுமே தயிர் இருக்கும், இந்த தயிரை வச்சு நம்ம பண்ணலாம். தயிர் கொஞ்சம் புளிச்சாலும் பரவாயில்ல, புளிச்சிருந்தால் தான் உங்களுக்கு வந்து அது சீக்கிரம் நமக்கு பன்னீராக மாறும். அதனால் எப்படி தயிர் இருந்தாலும் அந்த தயிரை விட்டு நம்ம செய்யலாம். ரொம்ப தயிர்லேருந்து ஸ்மெல் வராமல் இருக்கணும் நல்லதான். மற்றபடி தயிரை வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ நைட்டுக்கு ஒரு குருமாக்கு போடணும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம்னா சாயங்காலமே பண்ணிட்டோம்னா நைட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு ஃப்ரைட் ரைஸு பண்ணுறோம், அதுக்கு வந்து பன்னீர் போடணும்னா டக்குன்னு இது பண்ணிடலாம். ஒரு ஹாஃப் அன் அவரில் நம்ம பன்னீர் ரெடி ஆகிடும். அதனால் இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.